பரிதாப பார்வையை எதிர்பார்க்காமல் வாய்ப்புகளை வழங்குங்கள் என்பதே மாற்றுத்திறனாளிகளின் ஒருமித்த குரல். அவர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கிறது இந்த நாள். மாற்றுத்திறனாளிகள் மனதளவில் தைரியமானவர்கள். இவர்களுக்குள் பல்வேறு திறமைகள் ஒளிந்து கிடக்கின்றன. ஆனால் சமூகம் இவர்களுக்கு சம அளவில் வாய்ப்பு வழங்க மறுக்கிறது. அரசியல், சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம் போன்றவற்றில் மற்றவர்களைப் போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கும் உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக மக்கள் தொகையில் 15% பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பதாகவும், இதில் 80% பேர் ஏழை நாடுகளில் இருப்பதாகவும், இவர்கள் வேலைவாய்ப்பு அற்றவர்களாக உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. வளரும் நாடுகளில் 90% மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில்லை என்று யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 1957 மத்திய அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் வேலைவாய்ப்பு மையம் மும்பையில் ஏற்படுத்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. எனினும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் இன்று வரை முழுமையாக ஏற்கப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான தினம் என்பது என்ன அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விஷயங்கள் வந்து சேர்ந்திருக்கு, எதெல்லாம் இன்னும் செய்யலை, எதை நோக்கி பயணப்படணும், அதற்கான யுக்தி என்னங்கிறது தான். இது முதல்ல கொண்டாட்டத்திற்கான விழா அப்படிங்கிற பார்வை முதல்ல இந்த தமிழ்நாடு அரசுக்கும் சரி இந்திய அரசுக்கும் ஒரு மாற்றம் வரணும். மத்திய அரசாங்கம் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பட்ட ஆணையரை கொடுங்க, அதற்கான உரிமைகள் கொடுங்க. உச்சநீதிமன்றம் சுனந்தா பண்டாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் ரொம்ப தெளிவாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கடலளவு இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸுங்கிறத கடுகளவுலேருந்து கடலளவு கொண்டு வந்திருக்கு, அதை உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு செய்கிற மாதிரி இல்லை, அதை உடனடியாக தமிழ்நாடு அரசு செய்யணும். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் உலக மாற்றுத்திறனாளிகள் நாள் இந்த நாள்.